அம்மா இதை கொஞ்சம் நீட்டி விட்டுருமா போதும்மா, அந்த எந்திரிச்சு நிமித்திக்கிறேன். ஏன்னா அது அகம்பாவமாகவும் ஆணவத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுறேன். இந்த பாருங்க, படம் எடுத்து முடிச்சு கஷ்டப்பட்டு எடுத்து ஆகா அப்படியே நல்லா ஜாலியாக அனுபவிக்கலான்னு. எப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா. இனிமேல் படம் பார்க்க வர்றவங்க இந்த நேஷனல் தியேட்டர் விருகம்பாக்கம் நேஷனல் தியேட்டர் ஐநாக்ஸுக்கு வாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு இப்படி நல்லா ஒரு மசாஜ் எடுத்துகிட்டு போயிடலாம். என் தலையை மேலே தூக்கணுமா? இப்போ சொல்லுங்க என்ன சொல்லணும். பல பிரச்சனைகள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தை நான் தள்ளி வெளியிடலான்னு திடீர்னு முடிவெடுத்தேன். கேப்டனின் மரண செய்தியை கேட்டவுடனே அவங்கள அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியிடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு, அதாவது நேற்று அடக்கம் முடிஞ்சவுடனே இன்னையிலேருந்து வெளியிடலான்னு கேட்டேன், ஒரு நாள் தள்ளி. ஆனால் எல்லாம் லோட் பண்ணிட்டோம், பணம் கட்டிட்டீங்க. ஒரு வாரம் தள்ளி 26 ஜனவரி தான் டேட் கிடைக்கும். அதுக்கும் பெரிய படங்கள்லாம் புக் பண்ணிட்டாங்க நாங்கள். அதனால் மிகுந்த கனத்த இதயத்தோடு இந்த படத்தை வெளியிட்டேன். மக்கள் பேட்டி எடுத்திருப்பீங்க, அதனால் எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டும் நேற்று எடுத்து அந்த சந்தோஷமான செய்தியை போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லாம் கேப்டன் நீங்கள் கூட தான் இருந்தீங்க அங்கே அவங்களோட இறுதி சடங்கில். அதனால் இன்றைக்கி வந்திருக்கீங்க, அதனால் உங்களை வரவேற்கிறேன். இந்த ரெண்டு கையை எடுத்து கும்பிட முடியல, கையை நல்லா அது ஆட்டலப்பா, அது ஆட்டி பிக்கப்படுது. ஆட்டி வித்தால் யாருவர் ஆடார். நான் என்ஜாய் பண்ண உனக்கு பிடிக்கலையா? நான் அமெரிக்காவில் என்ன சுற்றிட்டா இருக்கேன் நான். அதுதான் நல்லா இருக்கு. உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் வந்து இங்கே ஒரு மசாஜை போடுங்க. ஓகே ஓகே, நான் இந்த கையை எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, வாங்க. அது சொல்லுங்க ஐயா, எனக்கு படத்தை பற்றி நான் சொல்லக்கூடாது, மக்கள்கிட்ட கேட்டீங்கல்ல அதை போடுங்க, அது பேர் உதவியாக இருக்கும். மற்றபடி இப்போ பாருங்க, ஒரு நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காட்ட வேண்டிய சூழ்நிலையில் ஒரு விதத்தில் கேப்டன் இறப்பு ஒட்டுமொத்த உலகத்து மக்களுக்கும் ஒரு வித, அதாவது அவங்க இந்த 3 சொல்லணும்னா துயரங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படின்னா அவர் நினைவிழந்திருந்தாங்களா, சக்கராத்த ஹாலில் இருந்தாங்கன்னு எங்கள் இதில் சொல்லுவாங்க. அதாவது மிகுந்த ஒரு உடல்நிலை முடியாத நிலையில் மற்றவங்களால் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படி ஒரு சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிச்சுட்டு இருந்த மனுஷன் ஆன்மா நல்லபடியாக இறந்துட்டாங்கன்னு ஒரு விதம் பார்த்திங்கன்னா உண்மையிலே எல்லா மக்களும் ஒரு ஆத்மார்த்த ஒரு சந்தோஷம்தான் அடைஞ்சிருப்பாங்க. ஐயோ அண்ணனே, அவரை நல்ல இறைவனடி சேர்த்ததுக்கு நன்றின்னு தான் எல்லோரும் உண்மையாக ஆத்மார்த்தமாக நினச்சிருப்பாங்க. அந்த வகையில் தான் நானும் இருந்தேன். அப்போன்னு வழி அனுப்பி வச்சிட்டோம். இப்போ வந்து இங்கே ஆமாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது, சாரி சொல்லக்கூடாது. அவங்க வியாபாரம் இது வந்து காம்ப்ளெக்ஸ், இங்கே வந்து படம் போடுறாங்க. தியேட்டரில் படமே நல்ல திரையரங்குகளே சில அரசியல் காரணங்களாக எனக்கு கிடைக்கல, அதை நான் சொல்ல விரும்பலை. படம் மக்களால் கொண்டாடப்படுது, பார்க்கப்படுது, ஓடிடி தளத்தில் பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அதில் இப்போ அவ்வளவு தான். மன்னிக்கவும், அதெல்லாம் சொல்ல விரும்பலை. கேப்டன் எல்லாராலையும் ஒரு பொதுமக்களாலேயும் எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களால் ரசிகர்களால் இன மொழி ஜாதிக்கு அப்பாற்பட்டு விரும்பப்பட்ட ஒரு மனிதர். அம்மா இதை கொஞ்சம் நீட்டி விட்டுருமா போதும்மா, அந்த எந்திரிச்சு நிமித்திக்கிறேன். ஏன்னா அது அகம்பாவமாகவும் ஆணவத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கும். கொஞ்சம் இங்கே இருந்து பயன்படுத்திக்கிற மாதிரி வந்து படுத்து அதுக்குள்ளே வந்துட்டாங்க. மேலே மேலே
கொஞ்சம் நீட்டி விடுங்க தல அப்படியே இருக்கட்டும் அப்படியே மைக்கு கீழே மைக்கு நெஞ்சில வைங்க தல சார் சோசியல் மீடியால விஜய் சார் பத்தி செய்து போயிட்டு இருக்கு அது எப்படி உண்மையா சார் அந்த நிகழ்வு வந்தபோது செருப்பு அந்த மாதிரிலாம் திட்டம் மன்னிக்கும் அந்த மாதிரிலாம் திட்டமிட்டெல்லாம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கூட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு ஒரு ஹைவே போகிற வர மக்கள் எல்லாமே கலந்துக்கிற இடம். அதில் யாராவது விஷமிகள் யாராவது செஞ்சுருப்பாங்க அது அதெல்லாம் உண்மையான வெறுப்பு வெறுப்பு மேலையெல்லாம் அதெல்லாம் நம்ம கணக்கிடக்கூடாது. அதெல்லாம் விஜய் வந்து மிக மிக பேரன்பு மிக்கவர் கேப்டன் மேலே கேப்டன் கூட நடித்து அவரை வளர்த்து விட்டவர் கேப்டன். வேறு ஏதாவது சொல்லுங்க. ஆ பாராட்டணும் அதெல்லாம் பண்ணுறாங்க பாராட்டணுங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா மசாஜ் சென்டரில் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்தா இது விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. திடீர்னு ஒரு இறப்பு சொல்லிக்கிட்டு வர்றதில்லை. அவங்கவுங்க வெளியூரில் வெளிநாட்டில் அங்கங்கே இருந்திருக்கலாம். ஆனால் நடிகர் சங்க சார்பாக வந்தாங்க, நாசர் சார்ல வந்தாங்க. ஒரு ஊர்வலமாக போய் பண்ணுற நிகழ்ச்சி இருந்தது. அதில் நானும் அங்கேருந்து வந்து அதை கேள்விப்பட்டு ஊர்வலமாக போகிறதுக்காக பிரயத்தனம் பண்ணோம். விஜய் ஹோட்டலில் இருந்து அந்த நூறடி ரோட்டில் போனால் அங்கே கூட்டம் தாங்க முடியல. எல்லாம் இந்த அபிராமியெல்லாம் நசுக்கப்பட்டு அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். அபிராமி கோவை சரளா இந்த கூட வந்த இன்னும் நடிகைகள் இவர் விஜய் சேதுபதி எல்லாம் அப்படியே நசுக்கி அப்படியே சட்னி ஆக்கிட்டாங்க. கை பட்டன்லாம் என்னோடய சட்டையில் எல்லாம் உடஞ்சிருச்சு, செருப்பு விருப்பெல்லாம் எல்லாம் பிஞ்சு போச்சு. அந்தளவு கட்டுக்கடுங்காத கூட்டம், அதனால் காவல்துறையாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் வந்தாங்க, மலரஞ்சிலாம் செலுத்தினாங்க. ஐயா அப்படிலாம் ஒன்றும் ஐயா அரசியல் ரீதியாக இப்போ அவர் எந்த கட்சியால் இறக்கப்பட்டாரோ களமிறக்கப்பட்டாரோ அவங்க வந்து இறுதிச் சடங்கு செய்யலையா இது பண்ணலையா. இராணுவ மரியாதையோட முதல்வர் வந்து முதல்ல கலந்துக்கிட்டாங்க, கடைசியிலையும் சரியான முறையில் வழி அனுப்பி வச்சாங்க. இப்போது சரக்கு படத்தை பற்றி பேசுங்க ஐயா. என்ன மக்கள் நல்லா சொன்னாங்களா, எப்படி இருக்கு படம், அதை முதல்ல போய் எப்படி போட்டு விடுங்க. ஏக்குள்ள ஒன்றும் இல்லையா, அப்போ அவர் முகத்தை காட்டுப்பா. ஏக்குள்ள ஒன்றும் இல்லையா, ஏதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா, அந்த அளவுக்கு செக்ஸு கிளுகளு போய் காட்சிகள் இல்லையா. நீ சொல்கிற தம்பி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க கொடுக்குறாங்க நாங்கள் வெளியிட வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது. உங்களுக்கு என்ன சார் வாக்குவாதம் ஆச்சு, அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா இருக்கா இல்லையா அதை பாருங்க. மாரி செல்வராஜே சொல்கிறாரு எனக்கு சென்சார் வந்து பல பிரச்சனை இருக்குது அப்படின்ற. சரி சரி, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த படம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நடிச்சுக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கு, அவ்வளோதான். தெரியாதுப்பா எனக்கு, தெரியாதுங்க. ஆமாம், ஏன்னா அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் இப்போ கதாபாத்திரம் தேவைப்பட்டால் கூப்பிட போகிறாங்க. இதுக்கப்புறம் நடிப்பு ஒன்று தானே உலகத்தில், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வாங்க முதல்ல எப்படி பஸ் லேட்டாக இருப்போது, ஆறுறதுக்கு முன்னாடி போடுங்க. அதெல்லாம் இப்போது நீங்கள் தாக்கப்பூர்வமாக ஏதாவது கேளுங்க. ஏன்னா கொஞ்சம் ஜாலியாக அந்த தியேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணலான்னு வந்தேன், அதையும் போடுவீங்க. பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்கிறான்னு போடுவீங்க. மன்னிக்கும், நோ கமெண்ட்ஸ். மன்னிக்கும். ஆ, அவர் எனக்காக என்னை வச்சு முழு கதாநாயகனை எடுத்தால் நான் நடிக்க தயார். ஒரு ரோலாக இது கேரக்டர் கூப்பிட்டு ஒரு 2 கோடி 3 கோடி கிடைக்கும், அதுக்கே ஆப்பு வைக்கிற. நடிகை போயிட்டு பொறப்பு எடுத்துட்டா ஏதாவது நடிச்சு தான் பார்க்கணும், குடும்பத்தை நீயே காப்பாற்றுவேன். நீ வேற போப்பா, பொழப்பு ஓட்ட விட மாட்டேங்கிறாங்களே. பீச்சில் யாருக்கு ஏப்பா, வேறு ஏதாவது பேசியிருந்தா பேசுப்பா. அதை புதைச்ச பண்ணி அங்கே கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு, இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கு. ஏப்பா நீ இப்படி தான் நோண்டி நோண்டி என்னை மாட்டி விட்ட. ஆமாம், அன்றைக்கி எந்த அஜானு பகவான் கேள்வி கேட்டது, வைர முத்து சார் வந்து கதாநாயகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு. தினத்தந்தி தானே, யார் பேர் அவர், பயங்கரமான நாள். வாய் என்னை மாட்டி விட்டு போட்டு நீ டெய்லி 3 சா 3 சான்னு சுற்றிட்டுருக்குற. வாங்க போதும் ஐயா, ப்ளீஸ். ஆ, ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்குது. அடுத்து என்ன வீல் சேரில் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவீங்க. நன்றி, நன்றி, வணக்கம். படத்தை பற்றி எழுதுங்க. நன்றி, வணக்கம், நன்றி.